அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். அக்டோபர் 12 உலக மூட்டு வலி தினம், வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. இன்றைக்கி வந்து 40 வயதை கடந்த பெரும்பாலான ஆண்கள் மற்றும் பெண்கள் நிறைய வலியினால் பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி. இந்த ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலியில் வந்து பல வகை உண்டு. ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இப்படி பல வகை வந்து உண்டு. இதில் சப் கிளாசிஃபிகேஷன்லாம் நிறையவே இருக்கும். பொதுவாக உடல் பருமன் மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடு, அதிகமாக வேலை செய்கிறது, வேலை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு காரணம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து எலும்பில் உள்ள திடத்தன்மை குறையிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அவங்க வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அண்ட் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்றதும் அதே வகையை சேர்ந்தது தான், எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால வரக்கூடியது தான். இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பொதுவாக ஆங்கில மருத்துவத்தை அணுகும் பொழுது அவங்க வந்து வலி நிவாரணி மற்றும் ஸ்டீராய்டு வந்து மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது வலி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மாத்திரையை நிறுத்தியாச்சுன்னா வலி திரும்ப வரும். இவங்களுக்கு வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கை கால் மூட்டு வந்து சிவந்திருக்கும், வலி இருக்கும், அசைக்க முடியாது, அசைச்சா கடகடன் சவுண்ட் வரும், டக் டக்குன்னு சவுண்டு வரும், கிரிப்பிட்டேஷன் சொல்லுவாங்க அந்த சவுண்ட் வரும், திடீர்னு சுரீர்னு மூட்டில் வந்து வலி வரும், நொண்டி நொண்டி நடப்பாங்க, தாங்கி தாங்கி நடப்பாங்க. இந்த ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை நாள் பனி நாளில் வந்து வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும், வீக்கம் இருக்கும், போனி டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க, கை கால் எலும்பு வந்து ஷேப் மாறி இருக்கும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், யூரியா யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி மஸ்ட்டு. முதல்ல ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற எக்ஸசைசஸை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரணும். உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம், உடற்பயிற்சி முக்கியமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வலி நிவாரணி மாத்திரைகள், ஆன்டி பெயின் கில்லர், பெயின் கில்லர்ஸ் டேப்லெட் அண்ட் ஸ்டீராய்டு மாத்திரைகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் உபயோகிக்கிறத தவிர்த்துருங்க. ஆரம்ப கட்டத்தில் அது பலன் தர மாதிரி இருக்கும், ஆனால் நாளடைவில் வந்து வலி அதிகமாகும், வலியை கண்ட்ரோல் பண்ணாது. ஹோமியோபதியில் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த நல்ல மருந்துகள் வந்து உண்டு. ஹோமியோபதி மருந்துகள் ஆரம்பத்தில் வலியை உடனே கண்ட்ரோல் பண்ணாது, ரெகுலராக எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து வலி கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் அண்ட் அதர் விட்டமின் சப்ளிமெண்ட் வந்து அவசியம் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன வகையான ஆர்த்ரைட்டிஸ், இந்த அதை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. மூட்டு வலி இருக்குன்றதுக்காக நீங்களே கடையில் மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு வயிறு புண்ணை வரவழைச்சிக்காதீங்க. ப்ராப்பராக ஒரு ஹோமியோபதி டாக்டரை ஆரம்ப கட்டத்திலே அணுகி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலி பிரச்சனையிலருந்து வெளியே வந்துடலாம். அனைவருக்கும் உலக மூட்டு வலி, இந்த மூட்டு வலியிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு உலக மூட்டு வலி தினத்தை மூட்டு வலி இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.